அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலாக்ஷேத்ரா கல்லூரியில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாலியல் புகார் தொடர்பாக கலாக்ஷேத்ரா கல்லூரியில் நாளை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணைக்குழு அந்த விசாரணையை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், ஏற்கனவே மாநில மகளிர் ஆணையர் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருந்தார். இந்நிலையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தியிருக்கிறது, விவரம் என்ன? தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி, மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தனிப்பிரிவில் இருக்கக்கூடிய ஐஜி மகேந்திரகுமார் ரத்தோர் தலைமையில 6 வாரத்திற்குள் கலாச்சித்திர கல்லூரியில் நேரடியாக விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தகவல் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக மனித உரிமை ஆணையம் சார்பாக மாநில மகளிர் மனித உரிமை சார்பாக தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு அரசுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தமிழக அரசு சார்பாக அங்கு ஒரு குழு அமைத்து முன்னாள் டிஜிபி லத்திகாசரன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த குழுவும் விசாரணை செய்ய திட்டமிட்டிருக்கிறது. மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில ஹரிபத்ன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அவர் இருக்கிறார். தொடர்ந்து முன்ஜாமீன் கேட்கக்கூடிய சூழல் தற்போது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கலச்சித்திர கல்லூரியில் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக மாநில மனித உரிமைத்தினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய ஐஜி அவர்கள் விசாரணை செய்து 6 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் அந்த விசாரணையை தொடங்க இருக்கிறாங்க. மணிமார், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ஆனந்த்.